தமிழ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். யாருக்கு இந்த ஆப் ரொம்ப பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்க போகுது. ஸோ நீங்கள் ரொம்ப ஒரு சிங்கிளாக இருக்கீங்களா, உங்கள் மனசில் ரொம்ப கஷ்டம் இருக்குதா, ஸோ உங்கள் மனசில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யார்கிட்டயே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஆப் இருக்குது. ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸோ கேர்ள்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒரு கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபரானான்ற மூவி தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அந்த படத்தில் தான் இந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்னோன் பீப்புள்கிட்ட நம்ம பேசுகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த படத்தில். ஸோ அதே கான்செப்டில் ஸோ நீங்கள் பேசுகிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஆஃபர் இருக்குது. அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் தாராளமாக இதை ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கீங்களா, கண்டிப்பாக இந்த ஆப் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. இல்லை உங்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும்னாலும் இங்கே இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியான லைஃப், அதை வந்து நீங்கள் பேசிச்சோன்னைக்கு ஒரு ஆள் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ காலில் நம்ம போகலாம் வாங்க. ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே நான் இந்த வீடியோவில் எடிட் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஒரு 100 லைக்ஸ் கிடைக்கும்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மேடைய ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் செந்தில்குமார். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். உண்மையுமே ஒரு கேர்ள் கிட்ட பேச போகிறோம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆப் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் A to Z நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கும் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், எனக்கும் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆப்பில் முக்கியமான டீட்டெயில் எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்ம பார்ப்போம் ரீசன்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம். இந்த ரீசன்ட் ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி யாருக்காக கால் பண்ணியிருந்தனா ஸோ அவங்களோட பேர் எல்லாமே இதில் காமிக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம பேசியிருக்கோன்றது மறுபடியும் ரிட்டன் கால் பண்ணுறதுனால கால் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனா ஆன்லைனான்றது எல்லாமே இதில் காமிச்சிருவோம். ஸோ அவங்களோட ப்ரொஃபைலில் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்கனாலும் அவங்கள பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அவங்க எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரபலமானவங்க, ஸோ அவங்ககிட்ட எவ்வளோ நம்ம பேசலாம் அப்படின்ற எல்லாமே போட்டிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கேரக்டர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹாப்பி மூட் கேரக்டர்னு அவங்க போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன லாங்குவேஜ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மை லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியும் தமிழும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் ஒருவேளை பிடிக்கும்னா நீங்கள் அவங்ககிட்ட பேசலாம். இல்லை வேறு லாங்குவேஜில் பேச போகிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் அவங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் தெரியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் மேஷ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் மேட்ச் மாதிரி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவி நேமை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கேம் விளையாடவும் பார்த்தீங்கன்னா 4 பேர். ஸோ இந்த மூவியோட நேம் என்னென்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வச்சு ஒரு மூவி நேமை கண்டுபிடிப்பாங்க, இல்லை ஒரு பாட்டோட நேமை கண்டுபிடிப்பாங்க, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விளையாடிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது ஒரு குரூப்புக்குள்ளே போகிறேன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விளையாடிட்டுருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மணி 1 மணி ஆகுது, இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா விளையாடிட்டுருக்காங்க. அதுதான் எனக்கு அந்தரையும் ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜில் பேசியிருக்காங்க, தமிழ், அதுக்கப்புறம் ஹிந்தி, மலையாளம் அப்படின்ற எல்லா லாங்குவேஜுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் ஒரு குரூப்பில் போய்ட்டு என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்துட்டு இருக்கணும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காசுலாம் பே பண்ண தேவை, நீங்கள் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு பேமெண்ட் கேட்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப்பில் போய் நீங்கள் பேச போகிறீங்க, அந்த கேமில் வந்து நீங்கள் கலந்து போகிறீங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணியாகணும், வேறு வழியே கிடையாது. அடுத்தபடியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டுன்ற ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் கூட வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ண போகிறீங்க, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச போகிறீங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேலே ஒரு கடவுள் மாதிரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ட்ரைனர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பில் இருக்கிறது தான் பாஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் இருக்கிற வந்து பாய், லெஃப்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேர்ளு. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி பேசிக்கிறாங்க, ஸோ அந்த மேலே இருக்க வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுறான்றதை பற்றி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே சேட்டிங்கும் போயிட்டுருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க மற்றவங்க வாட்ச் பண்ணுறதுலாம் சேட்டிங் இருக்கும். அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசுகிறாங்கன்றதை நம்ம டீடைலாக கேட்டுக்கலாம். இதில் பெருசாலாம் எதுவும் பேசிக்க மாட்டாங்க, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட பர்சனாக பேசும்போது மட்டும்தான் உங்களுக்கு தப்பான பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப்பர் மாதிரி தான் இதில் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு இது ஃபன்னாக தான் இருக்கும், ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங். ஸோ இந்த ஆப்ஷன் தான் நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஆப்ஷன். ஒரு 1-to-1 பர்சன் கிட்ட நம்ம பேச போகிறோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம டீட்டெயிலாக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து உங்களுக்கு தமிழ், லவ், அதுக்கப்புறம் கேரக்டர் வைஸ் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பு, லவ்வு, மேரேஜ், அதுக்கப்புறம் வந்து கேரம், பிஸி. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரி. ஸோ இந்த கேட்டகரி மூலிமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலாம். இப்போ நீங்கள் லவ் சம்மந்தப்பட்டதை நீங்கள் எதாவது பேச போகிறீங்கன்னா இந்த லவ்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த பீப்புளை உங்களுக்கு காமிக்கும்.
எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்னு நான் செலக்ட் பண்ணேனா அதுக்கு தகுந்த மாதிரி பீப்பிளை காமிக்கும். இதில் கேர்ள்ஸும் இருப்பாங்க, பாய்ஸும் இருப்பாங்க, நீங்கள் யார்கிட்ட வேணாலும் பேசிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாரு தமிழ் இந்த தமிழ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா தமிழ் கேரக்டர் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வருவாங்க. அடுத்தபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கேரக்டர் இருக்காங்க, நம்ம யாருக்கிட்ட வேணாலும் பேசுகிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருப்பாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா டூ நாட் ஷேர் த ஓடிபி, அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பர்சனலாக இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பேச போகிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஃபன்னாக தான் நம்ம இதில் பேச போகிறோம். உங்களோட பர்சனல் டீட்டெயில் எதுவுமே நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணவே கூடாது. ஏன்னா இப்போவே நிறைய பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக உங்களோட அட்ரஸோ இல்லை உங்கள் ஃபோன் நம்பரோ உங்களோட பர்சனல் டீட்டெயில் எதுவுமே நீங்கள் இதை சொல்லக்கூடாது. நாளைக்கு அந்த பர்சனே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது தப்பாக பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலாம், பட் ஆனால் பர்சனல் டீட்டெயில் எதுவுமே சொல்லக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது தப்பான விஷயம் பேசுகிறாங்கன்னா ஆன் ஸ்பாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் அடிக்கலாம். ஸோ அந்த ரிப்போர்ட் அடிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங் மாதிரி விழும். இல்லைன்னா அந்த அக்கௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசியிருக்க காலை வச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டே பிளாக் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் அந்த நம்பரை வந்து பிளாக் பண்ணிட்டாங்கன்னா அந்த நம்பர் வச்சு அவங்களால லாகினே பண்ண முடியாது, பர்மனன்ட் பேன் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதில் நம்ம பேசுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வச்சு தான் பேச முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 110 பாயிண்ட்ஸும் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைமாக நீங்கள் அந்த ஆப்க்குள்ளே வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 90 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ரீச் ஆகி பண்ணிட்டேன். ஓகேங்களா, 110 பாயிண்ட் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது ஆஃபராக என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட்டுக்கு வெறும் 19 ரூபா மட்டும் ரீச்சாக பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா 90 பாயிண்ட்டுக்கு 49 ரூபாயும் 40 பாயிண்ட்டுக்கு 25 ரூபாயும் நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக இருக்க ஆஃபர். நம்ம இப்போ ஸ்பெஷல் ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா இதுதான். உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாகவே உங்களுக்கு ஜிபே ஃபோன்பே எது வழியாக நீங்கள் பே பண்ண போகிறீங்களோ தாராளமாக இதில் பே பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணேன்னா உங்களுக்கு ஃபோன்பே வேணுமா பேடிஎம் வேணுமா அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் இதை ஓகே பண்ணிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பேடிஎம் கூகுள் பே ஃபோன்பே அந்த மாதிரி எல்லாமே செலக்ட் ஆகிடும். இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ள போகிறீங்க, எதாவது தப்பாக பேசிட்டீங்க, உங்களுக்கு எதாவது வார்னிங் விழுந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை வார்னிங் எத்தனை விழுந்திருக்குன்றதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் எந்த வார்னிங்கும் எனக்கு விழலை, அதனால் எதுவும் காமிக்கல. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாலெட். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணுறீங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி பாய்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுகிறீங்களோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் கிடைக்க போகுது. உங்களுக்கு யாராவது கால் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இன்கம், நீங்கள் யாருக்காக கால் பண்ணுறீங்கன்னா உங்கள் இன்கமில் அதாவது உங்கள் பாயிண்ட்ஸ்லேருந்து வெளியே போகும். அதுதான் இங்கே மைனஸ் பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கம் எடுக்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஆப்ஷன் கேர்ள்ஸுக்கு. பாய்ஸுக்கு எப்படின்னு தெரியல, கண்டிப்பாக பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ண தான் செய்வாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு கால் வர்றதுக்கு ரொம்ப ரேர் தான். ஸோ அது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன், நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன ட்ரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கீங்கன்றத பார்த்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 9 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அதுதான் இங்கே காமிக்குது. அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க், என்னென்ன டாஸ்க் இருக்குன்றது நீங்கள் டெய்லி டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த டாஸ்க்கு முடிச்சிருக்கேன். ஸோ எனக்கு 25 பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட் ப்ரொஃபைல், நீங்கள் எதாவது ப்ரொஃபைலில் எதாவது எடிட் பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக ப்ரொஃபைல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரியல் நேம், நிக் நேம், உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் பார்க்குறாங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கான எப்படி இருக்கணும் அப்படின்ற நேமு எல்லாமே நம்ம இதில் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் எண், ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வைட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த பாயிண்ட்ஸ் வச்சு தான் நீங்கள் பேச போகிறீங்க. ஸோ உங்களுக்கு யாராவது நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க இல்லை இன்வைட் பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக இன்வைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலரோட ஐக்கான் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்களோட அனிமேஷன்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் அவதார்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது அவதாரம் வேணால் உங்கள் ஃபேஸ் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம், இல்லைனா ஃபோட்டோ வேணால் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா அவதாரில் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் கொடுக்க போகிறேன்னா அவதாரோட ஃப்ரேம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஃப்ரேம் வைக்கிறேன், இந்த ஃப்ரேம் வச்சோன்னே பாருங்கள் இந்த ஃப்ரேமோட அழகை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறு ஏதாவது நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆனால் இதில் பேமெண்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எது செலவு பண்ணாலும் இதில் காசு தான். ஓகேங்களா, ஸோ எல்லாமே பாயிண்ட்ஸ் மூலமாக தான் ஒர்க் ஆகுது. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேரை ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம், எத்தனை பேர் ஃபாலோயிங் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில், ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் யாராவது ஓப்பன் பண்ணுறாங்கன்னா நீங்கள் என்னமாரி லாங்குவேஜ் பேசுவீங்க, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மோட்டிவேஷன் என்ன, இப்போ நீங்கள் ரொமான்டிக்னா ரொமான்டிக் அந்த மாதிரி வேறு ஏதாவது நீங்கள் மாற்ற போகிறீங்கன்னா நான் ஹாப்பி மூடில் இருக்கேன்னா ஹாப்பி மூடு செலக்ட் பண்ணிக்கலாம்.
அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் மோட்டோஸ், அதுக்கப்புறம் குவாட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ. ஸோ உங்கள் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணால் அவங்களுக்கு என்ன பேசணும், அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஹாப்பியான பர்சன், ஜாலியான பர்சன் அப்படின்றத நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா ஆடியோவில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். எத்தனை பேர் பார்த்தாலும் இந்த ஆடியோ செக் பண்ணும்போது ஸோ நீங்கள் எந்தமாதிரி கேரக்டர்ன்றதை அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரூம் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த எல்லோ ரோஸ் வேணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாப் ஃபஸ்ட் பர்சன் யாருன்றது இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா யார் டாப் ஃபஸ்ட் ஹீரோஸ், டாப் ஃபஸ்ட் ஏர்னிங்கு, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ தாராளமாக செக் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஒரு கேர்ள் கிட்ட தான் பேச போகிறோம். நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்கக்கிட்ட நம்ம கால் பண்ணி பார்க்கலாம். கேட்குது, கிளியராக கேட்குது. நான் கடலூர். நானா பூர்வீகா மொபைல்ஸில் ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் புரியல, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்களா? பரவாயில்லையே, நல்ல விஷயமா இருக்கே. சாப்பிட்டீங்களா? எவ்வளோ நாள் தூங்காமல் இருக்கீங்களே, தூக்கம் வரலைங்களா? இந்த ஆப் உண்மையுமே சேஃபாக இருக்குங்களா? ஏன்னா இந்த ஆப்பை நான் இப்போ ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ண போகிறேன், நீங்கள் தான் அதில் வரப்போகிறீங்க. புரியல, நம்மளது வந்து தமிழ் ஆண்ட்ராய்ட் டெக்கு. ஸோ தமிழ் ஆண்ட்ராய்ட் டெக், தமிழ் ஆண்ட்ராய்ட் டெக்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம்மா, ஒரு 1 lakh ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் தான் ரிவ்யூ பண்ணுவேன். ஸோ எல்லா ஆப்ஷனுமே செக் பண்ணிட்டேன். ஸோ கால் தான் நிறைய பேருக்கு கனெக்டே ஆகலை, ஃபஸ்ட் டைமாக நீங்கள் தான் கனெக்ட் ஆகிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரீச் ஆகும், பார்க்கலாம். ஆமாம், நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கனெக்ட் ஆகிறோன்றது எல்லாமே எல்லாமே போட்டிருப்பேன். ஸோ இந்த ஆப் உண்மையாகவே ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போட்டிருக்கேன். ஹலோ, ம், ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே இல்லையா? ஸோ உங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்குதுல்ல? ஓகே, அப்படி இல்லை. இப்போது நான் வந்து இப்போ என் ஃப்ரெண்டு தான் ஆக்சுவலி இந்த ஆப் சொன்னான். ஸோ உண்மையாக இல்லையான்னு தெரிஞ்சிங்கன்னா நான் நிறைய ஆப் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நிறையா ஃபேக் தான் நான் பார்த்தேன். பட் ஆனால் ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிறீங்க, அதான் ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் நான் இப்போ ஒரு 1/2 hour ட்ரை பண்ண பார்த்தேன், எனக்கு கனெக்டே ஆகலை. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி, அதர் லாங்குவேஜ் இருந்தது, அப்புறம் மியூட்டில் இருந்தாங்க. ஸோ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு. புரியல, நம்மளுக்கு பூர்வீகா மொபைல்ஸில் ஒர்க் பண்ணுறோம், ப்ளஸ் வந்து யூடியூப் சேனலும் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 5 minutes பேசியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததாக இந்த ஃபீலிங்கு. ஒரு அன்னோன் பர்சன் கிட்ட பேசும்போது ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட பர்சன், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேரீடு தான். பட் ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக, ஸோ எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு தாட்டோட தான் பேசினாங்க. இந்த டைமில் பேசும்போது கூட ஜாலியாக தான் பேசினாங்க, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கால் அகெயின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பேசி முடிச்சிட்டோம், பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1 minute மேலே பேசியிருந்தோம். ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. உண்மையுமே இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் கிட்ட தான் கனெக்ட் ஆகுது. சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் யாருமே தமிழ் பீப்புள் இல்லைன்னா அதுவாகவே ரேண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பீப்புள்கிட்ட கொண்டு போயிடுது. ஸோ அது கனெக்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா தட் பர்சன் இஸ் பிஸி, ஸோ ரேண்டம் இஸ் கனெக்டட்னு வந்ததுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரிட்டர்ன் வந்துடுங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சன் கனெக்ட் ஆகும்போது தமிழில் கனெக்ட் ஆக மாட்டேது, வேறு ஏதோ ஒரு லாங்குவேஜுக்கு கனெக்ட் ஆகிடுது. அதனால் பார்த்து இருந்துக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா 100% ஒர்க் ஆகுது, ஒரு கேர்ள் கிட்ட தான் இது கனெக்ட் ஆகுது. ஸோ ஆனால் வந்து கனெக்ட் ஆகும்போது சம்டைம் பிஸியாக இருந்தால் மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை வருது, ஓகேங்களா? ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ. இத்துடன் இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.